நேரு மாமாவே, ஆசிய ஜோதியே, என்றென்றும் மனையா விளக்கே, ரோஜா பூவை அணிந்தவரே, குழந்தைகள் அன்பை பெற்றவரே, காந்தியின் சீடரும் அவர்தானே, அடிமை தடையை அகற்றிடவே அல்லும் பகலும் உழைத்தவரே, வெள்ளையனை திரட்டி அடுக்கிடவே வெகுநாள் சிறைவாசம் இருந்தவரே, உலக சமாதானம் அவர் கொள்கை, உயர்ந்த இந்தியா அவர் கனவு, இந்திய மக்கள் எல்லோரும் ஒருதாய் மக்கள் அவர் கொள்கை, இன்றைய பிள்ளைகள் நாளைய இந்தியாவின் தூண்கள், குழந்தைகளை நல்லவர்களாக வளர்ப்போம், நாளைய பாரதம் நன்றாய் அமைப்போம் என்று நேரு மாமா சொன்னாரே. என்றும் அழிக்க முடியாத தலைவனாக பலரது இதயத்தில் வாழும் இந்தியாவின் இரும்பு மனிதன் நேதாஜி. நேதாஜி என்ற ஒற்றை சொல்லை சொன்னால் ஒவ்வொருவரின் இரத்த நாளங்களும் துடிக்கும். நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி ராணுவ ரீதியில் போராடிய மாவீரன் நேதாஜி. தேசிய கீதத்தை உருவாக்கி ஜனகண மன பாடலை தேசிய கீதமாக அறிவித்தவர். சுதந்திரம் கொடுக்கப்படுவதில்லை, எடுக்கப்படுகிறது. நீங்கள் உங்களின் குருதியை கொடுங்கள், நான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறேன். உண்மையும் நேர்மையும் உள்ளவனாக இருந்தால் அஞ்சா நெஞ்சம் கொண்டவனாக வாழலாம். தன்னம்பிக்கையை மனதில் பதித்து விடாமுயற்சியை செயலில் காட்டி தேச பக்தியை நெஞ்சில் சுமந்து நேர் வழியில் நடந்த உண்மையின் திருவுருவத்தின் பிறந்த தினம்தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். ஜெய்ஹிந்த். ராதாகிருஷ்ணன். எங்கள் தந்தையை போற்றும் சிறந்தோனே, கல்லையும் கரிய வைக்கும் தூய உள்ளம் கொண்டவனே, ஆசிரிய பணியில் என் மூச்சாய் நின்றவனே, உம்மை போற்றி பாடும் காமாலை இது. நூலை விரும்பும் என் இனிய ஆசானே, இந்திய குடியரசின் இனிய தலைவனே, தமிழ்நாட்டின் புதையலே, உலகின் உன்னதம் கல்வியே என நானிலம் போற்றும் தத்துவ ஞானியே, உலகமெங்கும் உன் தத்துவத்தால் சர் என்னும் பட்டம் பெற்றவரே, உன்னை பின்தொடர்வோம் தலைவனே. நன்றி. மண்ணிலே பிறந்த வீர தமிழனே, தேசப்பற்று, தெய்வப்பற்று, தமிழ் பற்று, மானுட பற்று ஆகிய அனைத்தும் கலந்தவரே, எழுதுகோளின் சக்தியை உலகறிய செய்தவரே, எழுச்சி மிக்க கவிதைகளாலே சுதந்திர வேட்கையை ஊட்டியவரே, நீ முண்டாசை இறுக்கி மீசையை முறுக்கி எழுதுகோள் கொண்டு எழுதிய போது தமிழ் உலகம் மணல் மூண்டது, கவிதை முற்றம் கனல் பூண்டது. எட்டயபுரத்தை எட்டி பார்க்காமல் எந்த கவிஞனும் எழுதுகோள் பிடித்ததில்லை. பத்திரிகையாளனாய், கவிஞனாய், சுதந்திர போராட்ட தியாகியாய், பன்முகம் கொண்டவரே, பார்போற்றும் மகாகவியே, நீ இல்லாவிட்டாலும் இவ்வுலகில் எக்காலத்துக்கும் உன் கவிதைகள் வாழும். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட எத்தனையோ தலைவர்கள் தங்கள் இன்னுயிரை தந்திருந்தாலும் நம் நாட்டின் தேசிய கொடிக்காகவே தன் இன்னுயிரை ஈந்தவர் தான் திருப்பூர் குமரன். வாழ வேண்டிய வயதில் நம் நாட்டிற்காகவும் நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் தன் உயிரே போனாலும் கூட தான் பிடித்த கொடியை விடாது, அதை தன் மார்பிலே ஏந்தி உயிர் நீத்த உத்தமர் தான் திருப்பூர் குமரன். அத்தகைய தியாக செம்மலை தங்கள் கண்முன் கொண்டு வருவதில் பெருமிதம் கொள்கிறோம். நன்றி. காமராஜரும் முக்கியமானவர். நேருவின் வலதுகரமாக செயல்பட்டு நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்டவர். தீர சத்தியமூர்த்தியை குருவாக ஏற்றுக்கொண்டு சுதந்திரத்திற்கு கால்நடை பயணமாக தன் போராட்டத்தை களமிறக்கியவர் காமராஜர். நாட்டின் விடுதலைக்காகவே திருமணமே செய்து கொள்ளாத அத்தகைய தியாக தலைவரை தங்கள் முன் எடுத்து காட்டுவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். நன்றி. நான் வாழும் சொந்த பூமிக்கு யாரோ வேறு நாட்டு அயலானுக்கு கப்பம் கட்டுவதா? எங்கிருந்தோ வந்து இந்திய மண்ணை சூறையாடிய ஆங்கிலேயனுக்கு ஒருபோதும் அடிபணிய முடியாது என வீர முழக்கத்தோடு ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்த மாபெரும் வீர மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன். வரி, வட்டி, கிஸ்தி, யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கேட்கிறாய் வரி? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கட்ட வேண்டும் வரி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? நாற்று நட்டாயா? ஏற்றம் இறைத்தாயா? அல்லது கொஞ்சி விளையாடும் எங்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மாமனா, மச்சானா என்ற வீர வசனத்துக்கு சொந்தக்காரர் இவர். தன் நாட்டு மண்ணின் பெருமையை காப்பதற்காக தூக்கு கயிற்றை முத்தமிட்டு ஏற்ற வீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன். தேவநாட்டியார். தெரிந்த மூன்றெழுத்து வீரம், தெரியாத மூன்றெழுத்து பயம். ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் இந்திய விடுதலை போராளி. வீரத்தில் ஜான்சிராணிக்கும் முன்னோடி. சபதமிட்டு ஆங்கிலேயரை வென்று இந்திய விடுதலைக்கு வித்திட்ட முதல் பெண் பேரரசி வீரமங்கை வேலு நாச்சியார்.
சிவகங்கையை வெள்ளையர்கள் கைப்பற்றியதால் சிவகங்கை சீமையை மீட்டே தீர்வேன் என்று சபதம் எடுத்தாயே. சுல்தான் ஐதரடி மருது சகோதரர்கள் குயிலி உதவியுடன் ஆங்கில படையை வீழ்த்தி சிவகங்கையை மீட்டாயே. அனைத்து பெண்களுக்கும் மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறாய் நம் வீரமங்கை வேலுநாச்சியார். பெண் இனத்திற்கே பெருமையானார். அவரது வீரமும் துணிச்சலும் எதிர்கால தலைமுறைக்கு எழுச்சியூட்டும். தியாகம், வீரம், கடமை, நாட்டுப்பற்று என்று ஆண்களுக்கு நிகராக சுதந்திர வேள்வியில் பங்கேற்று பாரத தாயின் மணிமகுடத்தில் மாணிக்கமாய் மின்னியவர் இவர். ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீரமங்கை. விளையாடும் வயதில் வாள்வீச்சு, குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல் போன்ற வீர கலைகளை பயின்று ஆண் வீரர்களை மிஞ்சும் திறன் பெற்றவர். அனைத்து பெண்களும் தைரியத்துடனும் வீரத்துடனும் இருக்க எடுத்துக்காட்டாய் இருந்தவர். பெண் சமூகத்திற்கு முன்மாதிரியாக இருந்து வாழ்ந்து காட்டியவர். ஜல்காரிபாய் 1857 கலகம் வெடித்து பிரிட்டிஷ் ராணுவம் தாக்கிய போது குழந்தையோடு தப்பியோடுமாறு கூறிய ஜல்காரிபாய் அவரை போலவே வேடமணிந்து பிரிட்டிஷாரை தடுத்தார். ராணி லட்சுமிபாயை போலவே சண்டையிட்டார். விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய ஜல்காரிபாயையும் இந்நாளில் நாம் நினைவு கூர்வதில் பெருமிதம் கொள்வோம். நன்றி. பேகம் ஹஜ்ரத் மஹால். ஆங்கிலேயரை எதிர்த்து வீர சுதந்திரம் பெற்று தந்த வீர பெண்களில் பேகம் ஹஜ்ரத் மஹாலுக்கும் முக்கிய பங்குண்டு. இவர் 1857-58 கிளர்ச்சியின் போது தனது ஆதரவாளர்களோடு கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போரிட்டார். பேகம் ஹஜ்ரத் மஹாலையும் இந்நன்னாளில் நாம் நினைவு கூர்வோம். தில்லையாடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் உரிமைக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு தன் 16வது வயதில் உயிர் நீத்த ஒரு தமிழ் பெண் போராளிதான் தில்லையாடி வள்ளியம்மை. ஒருமுறை காந்தியை சுட்டுக் கொள்ள தென்னாப்பிரிக்க போலீஸ் திட்டமிட்டு காந்தியின் முன் வந்து துப்பாக்கியை காண்பிக்க அதை கண்ட வள்ளியம்மை காந்தியின் முன் வந்து நின்று இப்போது அவரை சுடு பார்க்கலாம் என்ற வள்ளியம்மையின் நெஞ்சுரத்தை என்றும் போற்றி புகழ்வோம். முத்துலட்சுமி ரெட்டி. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி. புதுக்கோட்டையில் பிறந்த இவர் 1907 சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். 1912 இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரானார். 1926 பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். மெட்ராஸ் சட்டசபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்ததில் முக்கிய பங்காற்றினார், வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவமனைகளை கொண்டு வந்தார். அரசு பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனையை அறிமுகப்படுத்தினார். பின்னாட்டு ஜான்சிலானி என அழைக்கப்பட்டவர் கடலூர் அஞ்சலையம்மாள். போராட்ட வாழ்க்கையில் இறங்கிய அஞ்சலையம்மாள் பெரும்பாலும் சிறைவாசத்தில் தன் வாழ்க்கையை கழித்து சிறை பறவையாகவே வாழ்ந்தார். 1947 இந்தியா விடுதலை அடைந்த பின்னர் நாட்டுக்காக பாடுபட்ட தனக்கு தியாகி ஓய்வூதியம் வேண்டாம் என மறுத்தவர் அஞ்சலையம்மாள். நம் தமிழ் இனத்திற்கும் பெண் இனத்திற்கும் பெருமை சேர்த்தவர் இந்த கடலூர் அஞ்சலையம்மாள் என்பது நமக்கும் நம் நாட்டிற்கும் பெருமை அல்லவா? நன்றி, வணக்கம். இந்த தியாகி